கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தா நமக்கு மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்றோமே, அதுக்கு பின்னாடி அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்றது எத்தனை பேருக்கா தெரியும்? கோயிலுக்குள்ள போறோம், கர்ப்ப கிரகத்தில் பக்கத்துல நின்று சாமி கும்பிடுறோம்யா, கோயில் சாமிக்கு கீழே என்ன இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்குங்க, சாமியை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மந்திரங்களை சொல்லி எந்திரத்தை உன்னை வேண்டி அதை அடியில வைப்பாங்கயா, அதுக்கு மேலதான் சாமியவே மேல வைப்பாங்கயா. அந்த கீழே வச்சிருக்காங்களே எந்திரம், அதுல ஒரு சக்தி இருக்கியா, அதுக்கு பேர் சயின்ஸ்ல புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான் அப்படின்னு விஷயம் சொல்லுவாயா. அந்த புரோட்டான் எல்லாமே சேர்ந்து அந்த சாமி வந்து ஒரு கண்டக்டரா இருக்கும், அந்த சாமி கிட்ட போய் சேருங்கயா. அந்த சாமி வந்து ஒரு சார்ஜ்டு பேட்டரி மாதிரி, அந்த சாமி ஃபுல் அண்ட் ஃபுல் பவரை வாங்கிட்டு வெளியே விட தெரியாம தடுமாறியா, நம்ம மக்கத்து பக்கத்துல போய் நின்று சாமியை கும்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் ஃபுல்லாவுமே நம்ம கிட்ட வந்து சேரியா. புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி பவர் நம்ம கிட்ட வந்து சேர்றதுனாலதான் நம்ம மக்கள் கோயில விட்டு வெளியே வரப்ப கோயில் நிம்மதியா இருக்குன்னு சொல்றோங்கயா. நல்லது. இன்னொன்னு வச்சுக்கங்க, எல்லா இடத்துலயும் கோயில்ல காற்று வெளி போறதுக்கு ஜன்னல்லாம் இருக்கும், கர்ப்ப கிரகத்துல இருக்காது. ஏன்னா அந்த ரேஸ், அந்த அவர் சொல்லக்கூடிய புரோட்டான்ஸ் என்னன்னா செதறக்கூடாது, நம்மளை நோக்கி வரணும். பல இடங்களில் சட்டை கழட்டிடுவான்னு சொல்றது கூட அதுக்குதான், நேரடியா வந்து சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது எதுக்காக தெரியுங்களா, இதுவும் ஒரு வகையான விஞ்ஞானம்ங்கிறத அவர் சொல்றாரு. அவர் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கிறதுனால நம்ம ஒத்துக்கலாம். இப்ப நான் தமிழ் வாத்தியார் சொன்ன, இவங்களுக்கு வேற வேலை இல்லடா, பொங்கலை வாங்கி தின்ட்டு தூணில் தடவிட்டு வருவாங்களா, அப்படி சொல்லக்கூடாது. ஐயா அதே மாதிரி கருவறை பக்கத்தில் சாமி கும்பிட்றதுனால நம்மளோட அஞ்சு புலன்களும் வேலை செய்யுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலையா? அஞ்சு புலன் என்னன்னு சொல்லிடுறத, பார்ப்பது, நுகர்வது, சுவைப்பது, கேட்பது, தொடுவதுயா. நல்லா யோசிச்சு பாருங்க, சாமி தீபாரதனையை காமிக்கும் போது பார்க்குறோம், மணி அடிக்கும் போது கேட்குறோம், மந்திரங்களை உச்சரிக்கிறோம், அங்கே இருக்க வாசனை நுகர்றோம், பத்து வந்தோன்னா தொட்டு கும்பிட்றோம் இல்லைங்களாயா, அஞ்சு சென்ஸுமே அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுதுயா. அப்படியே கோயில விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கயா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரச மரமோ வேப்ப மரமோ இருக்கும், அங்க நிறைய பெண்கள் கர்ப்பம் தரிக்காம சின்ன சின்ன தொட்டியை கட்டி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் மூட பழக்கமா பண்ணலையா, அங்கேயும் அறிவிலையும் மருத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்காயா. அங்க மரத்தை சுத்தி வரப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரச மரத்திலையும் வேப்ப மரத்திலையும் தான் அடிக்குவேட் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்கான், சாதாரண ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லல. வேப்ப மரத்தாலையும் அரச மரத்தாலையும் மட்டும்தான் ஆக்சிஜன் காலையிலையும் கொடுக்க முடியும், நைட்டும் கொடுக்க முடியும். அங்க கர்ப்ப பெண்கள் அந்த மரத்தை சுத்தி வரப்ப ஆக்சிஜன் உள்ள இன்ஹேல் பண்ணாங்கன்னா செல்கள் உயிர்ப்பிக்கும், நோய்கள் விலகும், கர்ப்பம் தரிக்கும் சொன்னதுனாலதான் மரத்தை சுத்தி வர சொல்றாங்கய்யா. அப்படியே நம்ம வீட்டுக்கு வருவோம்யா. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே நம்மளோட தமிழனோட பண்பாடு கையெடுத்து கும்பிடுறது, இது எத்தனை நிறைய பேர் தெரியும், ஆனா கையெடுத்து கும்பிட்றான், பக்கத்து வீட்லயும் கும்பிட்றான், நானும் கும்பிட்றேன், அவனும் கும்பிட்றான், நானும் கும்பிட்றேன்னு சொன்னேன் ஒழிய கையெடுத்துக்கு கும்பிடுறதுக்கு பின்னாடி அறிவியலும் மருத்துவம் எத்தனை தெரியும் தெரியல. நான் சொல்றேன், கையெடுத்து கும்பிட்டோன்னா இந்த கையில நுண்ணில் இருக்கிறது அக்கு பிரஷர் பாயிண்டியா, இந்த கையில நுண்ணில் அக்கு பிரஷர் பாயிண்ட், இந்த பத்து விரலையும் ஒன்னு சேர்க்கும் போது காது கண்ணு மூளை ஒரே நேரத்தில் ரத்தம் அதிகமா பாயும், அதனாலதான் நம்ம ஆட்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சான் கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லிட்டியா. அப்படியே அழகா வீட்டுக்குள்ள வராங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஆட்கள் நிறைய சும்பு தண்ணி கொடுத்து சாப்பாடு வைப்பாங்கயா, விருந்தோம்பல்னு சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபாரின்ல போனோம் அப்படின்னா வந்து விருந்தோம்பல் வந்துட்டு நின்றுட்டு சாப்பிடுவாங்க, படுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம மக்கள் மட்டும்தான் தரையில் உட்கார்ந்து சம்மணங்கால் போட்டுட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு எத்தனை பேருக்கா தெரியும்? ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த மருந்து ஹிரண்யா அப்படின்ற ஒரு நோய் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஹிரண்யா அது பேர் குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் நின்றுட்டு இருக்கப்ப தலையில இருந்து கால் கீழே வரைக்கும் ரத்தம் பாயும்யா. நம்ம எப்ப சப்பனக்கால் போட்டு உட்காடுறோமோ தலையில இருந்து வயிறு வரைக்கும் தான் அதிகமான ரத்தம் பாயும். எப்ப அதிகமான ரத்தம் வயிற்றுல பாயுதோ அப்ப டைஜஷன் ப்ராப்ளம் வராது, அதிகமான டைஜஷனை உண்டு பண்ணும், அப்ப சாப்பிட்றப்ப ஜீரணமாகுன்றத நம்ம ஆட்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்கய்யா. அது தெரியும். நம்மளோட விருந்தோம்பல்ல இன்னொரு அழகான பழக்கம் வாழை இலை சாப்பாடு. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் பிளேட்டு சில்வர் பிளேட்டுன்னு சொல்லி சாப்பிட்றோம், ஆனா வாழை இலை சாப்பாடு பழக்கத்தை போய் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நோய் பார்க்கின்சன் நோய் எத்தனை பேருக்கு தெரியும்? நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க, ஆடிக்கிட்டே இருக்கும். கடைசியில மைக் டைசன் கூட அந்த நோய் இருந்தது, அந்த உலக புகழ்பெற்ற குத்துவிட்டு சண்டை வீரர்களே அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருந்தது. அந்த பார்க்கின்சன் நோய் தீர்க்கக்கூடிய சக்தி வாழை இலைக்கு உண்டு, கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாழை இலைக்கு உண்டுன்னு கண்டுபிடிச்சதுனாலதான் வாழை இலையில சாப்பிடணும்னு சொல்றான். அதே மாதிரி ஒரு தட்டை கழுவணும்னா பிளாஸ்டிக் பிளேட்டை கழுவணும்னா நமக்கு கெமிக்கல் தேவை. வாழை இலை கழுவுறதுக்கு எந்த கெமிக்கல் நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணது இல்லையா? தண்ணியை தெளிச்சு கழுவி விட்டாவே வாழை இலை சுத்தமாவியா. இன்னொரு ரகசியம், வாழை இலை வாட்டர் ப்ரூஃபியா.
அழகா இது ஒரு ரகசியத்தை வச்சிருக்கா. அடுத்தது சாப்பாட்டுக்கு வரையா, நம்ம உட்கார்ந்த உடனே இப்ப இருக்க மெடிசன் இப்ப இருக்க ஆட்கள் என்ன பண்றாங்க, இனிப்ப முதல்ல வச்சிடறாங்கய்யா. ஆனா அது ஒரு தவறான செயல், நம்ம முன்னோர்கள் கத்துக் கொடுத்தாது. முதல்ல காரத்தை சாப்பிடணும், அப்புறம் இனிப்ப சாப்பிடணும்யா. ஏன் காரத்தை சாப்பிடணும்னு சொல்ற கேளுங்க. காரம் ஸ்பைசி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கான். காரம் சாப்பிட்டோம்னா ஹெச்சியில தூண்டும். ஹெச்சியல்ன்றது நம்ம ஜீரண சக்தியை கொண்டு ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிடியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதை அதிகப்படுத்தும், சாப்பிடும் போது ஜீரணமாகும். ஸ்வீட் சாப்பிட்டோம்னா டைஜஷனை கம்மி பண்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டியா.